ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட ஒரு புதிய வெப்சைட்டு. எல்லாருமே இந்த பழைய வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருப்பீங்க. இந்த பழைய வெப்சைட் இப்போ ஒர்க் ஆகாதுங்க, புது வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புது வெப்சைட்டோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த புது வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே நோட்டீஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, நோட்டீஸ் ஆஃப் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சியோட புது வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். உங்களோட பழைய வெப்சைட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுவுமே இதில் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும், உங்களோட அடிஷ்னல் டீட்டெயில்ஸு, டிக்ளரேஷன்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா டூ யூ ஹாவ் ஆதார் கார்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்தால் எஸ் கொடுத்துட்டு ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு பாருங்கள், இந்த இடத்துல நம்பர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெரிஃபை ஆதார் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் அகெயின் உங்களோட ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணணும். இப்போ ஆதார் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆதார் நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, அதாவது டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, பான் கார்டு, ஸ்கூல் அல்லது காலேஜ் ஐடி கார்டு, இல்லை ஓட்டர் ஐடி, இதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கேண்டிடேட் நேம் அஸ்பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டை கையில் எடுத்து அதில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிட்டோவாக டைப் பண்ணிக்கோங்க. எதுவுமே மாற்றிடக்கூடாது. இனிஷியல் பின்னாடி இருந்தால் பின்னாடி போட்டுக்கோங்க, முன்னாடி இருந்தால் முன்னாடி போட்டுக்கோங்க, எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஹாவ் யூ எவர் சேஞ்சுடு நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது நீங்கள் இதுவரைக்கும் பேரை மாற்றிருக்கீங்களான்னு எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன பேரை மாற்றுனீங்க அப்படின்னு கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. ஜெண்டரை பொறுத்தளவுக்கு மேலாக ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எது வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கீழே வெரிஃபை கொடுத்துருப்பாங்க, திருப்பி கொடுத்து வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட்டு மந்த்து இயர் ஃபார்மேட்டில், ஸோ இந்த இடத்துல ஒரு கேலண்டர் இருக்கும், இந்த கேலண்டர் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டேட்டெல்லாம் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இயருக்கு நேராக கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேக் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி எந்த வருஷமோ அந்த வருஷம், எந்த மாதமோ அந்த மாதம், எந்த தேதியோ அந்த தேதி, மூணையும் கொடுத்துட்டு திருப்பி வெரிஃபைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேலண்டர் கிளிக் பண்ணி அகெயின் அதே மாதிரியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதுவுமே உங்கள் 10th மார்க் ஷீட்லேயோ டிசிலேயோ எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதில் உங்கள் அப்பாவோட பேர் இனிஷியல் இருந்தால் இனிஷியலோட கொடுங்க. அப்பாவோட பேர் இனிஷியல் இல்லையா, வெறும் பேர் மட்டும் இருந்துச்சுன்னா பேரை மட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரி அம்மா பேர் கேட்டிருக்காங்க. இதுவுமே கண்டிப்பாக டிசியில் இருக்க மாதிரி தான் கொடுக்கணும். டிசியில் உங்கள் அம்மா பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. இப்போ அடுத்து உங்களோட 10th கிளாஸ் எஜுகேஷன் போர்டு கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் 10th வகுப்பு எஜுகேஷன் போர்டு. நீங்கள் ஒருவேளை சமச்சீரில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க, இல்லை சிபிஎஸ்சினா நீங்கள் சிபிஎஸ்சி எடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்னு. ஒருவேளை ஓப்பன் ஸ்கூலிங் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஸ்கூலிங்கை கொடுத்துக்கோங்க, இல்லை ஐசிஎஸ்சில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐசிஎஸ்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் படித்தவங்க எல்லாருமே தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கேட்டிருப்பாங்க, திருப்பி அதே இதை கொடுக்கணும். திருப்பி அதே மாதிரி தமிழ்நாடு போர்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ரோல் நம்பர் வந்து உங்கள் 10th மார்க் ஷீட்டில் சென்டரில் இருக்கும். ஸோ அந்த ரோல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரோல் நம்பர் பார்த்துக்கோங்க 10th மார்க் ஷீட்டை. எதுக்கு தான் 10th மார்க் ஷீட்டை கையில் எடுத்துக்கோங்க, எடுத்து பார்த்துட்டு கொடுங்க. ரோல் நம்பர் வேறு, சர்டிஃபிகேட் நம்பர் வேறங்க. ஸோ ரோல் நம்பருங்கிறது நடுமையம் இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து கொடுங்க. சர்டிஃபிகேட் நம்பருங்கிறது ரைட் சைடில் மேலே இருக்கும், அதை கொடுக்கக்கூடாது. அடுத்து எந்த வருஷம் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேலே வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் எந்த வருஷம் 10th முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை கொடுத்துக்கோங்க. அதை திருப்பி வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க, திருப்பி வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது அதிகபட்சமாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, டிகிரி படிச்சிருக்கீங்களா, 12th 10th நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட 10 இலக்க மொபைல் நம்பர் கரெக்டான நம்பராக கொடுங்க. ஓடிபி வருங்க மொபைல் நம்பருக்கு. ஸோ அதனால் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபிலாம் வர மாதிரி நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓடிபி கொடுத்துட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலிடேட்டர்னு வந்துருச்சுன்னா உங்கள் ஓடிபி வேலிடேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்குமே ஓடிபி வரும். அதனால் இந்த இமெயில் ஐடி வந்து உங்களோட ஃபோன்லேயோ இல்லை லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் தெரியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரியே சென்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா அகெயின் அந்த மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி போகும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஓடிபி கொடுத்துட்டு அகெயின் வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வேலிடேட்டட்னு வந்துருச்சு, ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பர்சனல் டீட்டெயில் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சக்ஸஸ்னு வந்துருச்சு, ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ண போகிறீங்க, இதுக்கு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் ஹலோ கேண்டிடேட் சைன்இன் வருதா, வந்த உடனே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு வந்த புது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி வச்சதோ எழுதி வச்சதோ போட்டுட்டு பாஸ்வேர்டு ரெக்யர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்குங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை தற்பொழுது என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கும் சரி மொபைல் நம்பருக்கும் சரி பாஸ்வேர்டு வந்து ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி ஒரு 6 டிஜிட்டில் வந்திருக்கும். ஸோ அந்த 6 டிஜிட் ஓடிபி மாதிரி இருக்க பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ வந்தது அந்த என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோடு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேப்சா கோடையும் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த சைன்இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்டிருப்பாங்க. ஓல்டு பாஸ்வேர்டுங்கிறது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துச்சுல அந்த 6 நம்பர் அது. நியூ பாஸ்வேர்டுங்கிறது ஒரு புது பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதில் பாருங்கள் நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் பாருங்கள் பாஸ்வேர்டு வந்து மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். அதில் ஒரு அப்பர் கேஸ் லெட்ரு, ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு, ஒரு நம்பரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அட் தி ரேட் ஆஃப், எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கு, ஹேஷு, ஸ்டார், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்துக்காட்டால் உங்கள் பேர் வந்து ராஜு அப்படின்னா ராஜு அட் 123 இல்லை raju.123 இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டை சரியாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த நோட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் க்ரீன் லைட் மாறும், க்ரீன் கலருக்கு மாறும். ஏதாவது ஒன்று தப்பாக கொடுத்தீங்கன்னா கூட அது மட்டும் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அப்போ அது மட்டும் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதை பார்த்து சரியாக பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு அகெயின் கீழே கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1 கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் அம்மாவோட மெய்டன் நேம் என்ன, உங்களோட ஃபேவரட் மூவி என்ன, ஃபஸ்ட்டு ஸ்கூல் என்ன, ஃபஸ்ட்டு ஃபேவரட் புக் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ இந்த 5 ஆப்ஷனில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரையும் நீங்களே கொடுத்துக்கோங்க. இப்போ எந்த ஊரில் பிறந்தீங்கன்னா அந்த ஊரோட ஆப்ஷனை கொடுத்து அதை கொடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டாக புக்கு இல்லை ஃபேவரட் உங்கள் அம்மாவோட மெய்டன் நேமு, ஃபேவரட் மூவி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்துட்டீங்க. அடுத்து பாருங்கள் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதுக்கும் அகெயின் நீங்கள் லாகின் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் திருப்பி என்ன பண்ணுங்கள், நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து அதே மாதிரி கேப்சா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல், ஸ்மால் இருந்தால் ஸ்மால் கொடுத்து திருப்பி லாகின் பண்ணுங்கள். திருப்பி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் கேட்டகிரி கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு, எஸ்சிஎஸ்டியா, ஓபிசியா, யூஆரா, அன்ரிசர்வ்டா என்னென்னு பார்த்து அந்த என்னென்னு கொடுத்துட்டு திருப்பி அதை அப்படியே வெரிஃபை பண்ணிக்கோங்க. திருப்பி அடுத்து நேஷ்னாலிட்டி கேட்டிருப்பாங்க. நேஷ்னாலிட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியனாக தான் இருப்போம். அடுத்து பாருங்கள் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், அதாவது உங்கள் உடம்புல இருக்க மச்சம் மற்றும் தழும்பு கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மச்சம் மற்றும் தழும்போட டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பிடபிள்யூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை பர்சன் வித் டிசபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் எஸ் கொடுத்துட்டு எவ்வளோ டிசபிலிட்டி, என்ன டைப்பு, ஹச்ச்சா, ஓஹச்சா, அதர்ஸா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளி இல்லைனா நோ மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய நிரந்தர முகவரி. ஸோ இந்த நிரந்தர முகவரியை தெளிவாக கொடுத்துக்கோங்க. இப்போ நிரந்தர முகவரியை கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழ்நாடாக தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடை கீழே சர்ச் பண்ணி தமிழ்நாடை கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுக்கு எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க.
அடுத்து உங்கள் ஊரோட பின்கோடும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது முடிஞ்சுதான். இதுக்கப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் முடிஞ்சு அடுத்து ப்ரெசண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. தற்பொழுது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேளை ப்ரெசண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் வேறு வேறு அப்படின்னா தனித்தனியாக ஃபில் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஒன்று தான் அந்த எஸ் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ ஒரு வேளை தனித்தனியானா தனித்தனியாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் சேவ் ஆகிடுச்சு, ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே கொடுத்துட்டிங்க அப்படின்னா டிக்ளரேஷன் பேஜில் வந்திருப்பீங்க. ஸோ டிக்ளரேஷனை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஓடிஆர் அப்படின்னு இருக்கும், இந்த ப்ரிவ்யூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வேளை நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட்டும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு டிக்ளேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்டில் வந்திருப்பீங்க. இதில் பாருங்கள் உங்கள் டீட்டெயில்ஸு, உங்கள் மொபைல் நம்பரு, நீங்கள் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்தாலும் பார்த்துக்கலாம், ரிசல்ட்டு வந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு க்ரியேஷனு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நேம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு பென்சில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், உள்ளேருந்து எடுத்து ஏதாவது ஃபோட்டோ வைக்கணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், புதிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணணும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்ளை பண்ணுற வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.